ஹலோ எவ்ரி ஒன், பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி நம்ம அதிக டாபிக் வந்து முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ ஒரு சில தினங்களாக வந்து நம்ம வந்து ஏடிடி நெல் ரகங்கள் பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பாரம்பரிய நெல் ரகம் பற்றி பேச போகிறோம். ஏன் வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரம்பரிய நெல் ரகம் பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நெல் ரகம். தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா நெல் ரகமும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நெல் ரகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் அரிசி சாப்பிட்றதுனால நல்ல ஒரு மெடிசன், நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. அதுபோல் பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நம்ம நடுறது மூலியமாக வந்து நிறையா வந்து அந்த வறட்சியை தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தியான அந்த நெல்லுக்கு இருக்குது. அதுபோல் வந்து நெல் வந்து வெள்ளம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தண்ணியில் மூழ்காது, சாயாது, கதிர். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு நெல் ரகம், பாரம்பரிய நெல் ரகம் பற்றி தான் பேச போகிறோம். இந்த நெல் ரகத்தோட பேர் வரப்புக்கொடஞ்சான். ஸோ வரப்புக்கொடஞ்சான் என்ற ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வரப்புக்கொடஞ்சான் என்ற நெல் ரகம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது வந்து மானாவாரி பருவத்தில் வந்து நல்ல ஒரு தாக்கு பிடிக்கிற ஒரு நெல் ரகம். மானாவாரி பருவம் மீன்ஸ் வறட்சியை வந்து நல்லா எதிர்க்கிற திறன் உடைய ஒரு நெல் ரகம் தான் இந்த வரப்புக்கொடஞ்சான் என்ற நெல் ரகம். இந்த வரப்புக்கொடஞ்சான் நெல் ரகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு நெல் ரகம். இதோட அந்த வெளிப்புற தோல் வந்து கருப்பு கலரில் இருக்கும், உள்ளே வந்து அரிசி வந்து நல்லா சகப்பு கலரில் இருக்கும். இந்த வரப்பு கொடஞ்சானோட நெல் ரகம். அதை காட்டிலும் இதோட அந்த சோறு வந்து அந்த சமைச்சு ரெண்டு நாள் செண்டு சாப்பிட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அரிசி வந்து நல்ல ஒரு டேஸ்டான அரிசியாகவும் இருக்கும். அதுபோல் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஸோ ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த பழைய கஞ்சி பழைய சோறுனு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதை சாப்பிட்டாலும் நல்ல ஒரு வலு வந்து நல்லா கொடுக்கும், உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சக்தி, நல்ல ஒரு மெடிசன் அப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நெற்கதிர் வந்து எந்த டைமில் வந்து விளையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாத காலமாகும் விளைகிறதுக்கு. இது வந்து புரட்டாசி மாதம் பாதி டயத்தில் வந்து நெல் விதைப்பாங்க. அதே போல் தையில் வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலம் வந்து இதை வந்து அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகம் தான் இந்த வரப்புக்கொடஞ்சான் என்ற நெல் ரகம். ஸோ இந்த வரப்புக்கொடஞ்சான் வந்து மானாவாரி பருவத்தில் நெல் நடுறாங்க. இது அதுதான் வந்து மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. அதை காட்டிலும் வந்து அரிசி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மெடிசனான சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் அடங்கிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.